நம்ம தேவாக்கினி சபை சார்பாக இப்போ நம்ம சபையிலேருந்து ஜனவரியிலேருந்து ஏன்னா மார்ச்சில் கொரோனா வந்துருச்சு பிப்ரவரி லாஸ்ட்லேருந்து அதனால ஜனவரியிலேருந்து ஒரு கணக்கு எப்படின்னா எவ்வளோ பேர்களுக்கு நம்ம வந்து தேவ அக்னி சபை எத்தனை மக்களை தாங்கியிருக்கு அப்படின்ற ஒரு கனவு கொடுப்போம். ஏன்னா நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோம் என்ன, இப்போ தேவ அக்னி சபைனா என்ன, இப்போ எல்லா ஊழியக்காரனும் வந்து இப்போ ஊழியக்காரன் என்ன இதில் வந்து அவனுக்கு வீடு கட்டுறான், சபை கட்டினாலும் அவனுக்கு தானே சொந்தம், அந்த சபையில் வந்து ஏழை உணர்வு சபானி கூட தங்க வைக்க மாட்டான், அவன் தான் தங்கியிருக்கான். அப்போ சபை கட்டுறேன், அவனுக்கு வீடு கட்டுறான், அடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான், பொண்டாட்டி விலைக்கு சோறு ஊடுறான், ட்ரெஸ் எடுக்கிறான், சொத்து சம்பாரிச்சு வைக்கிறான், எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இப்போ நான் இருக்கேன், நான் அதில் எதுவும் தொடுறது இல்லை, ஏன்னா பவுல் சொல்கிறார்ல எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாது இருப்பான். நீங்கள் தொடுறதும் இல்லாமல் நீங்களே எங்களுக்கு உதாரணமாக இருந்து சபையில் அந்த காணிக்கை போடுறீங்கண்ணே, இருக்கட்டும் காணிக்கை இருக்கட்டும், உங்களுடைய பங்கு முக்கியமானதாக இருக்கு. இப்போ நானும் உழைக்கிறேன். ஆமாங்கண்ணே, எல்லாரும் உழைக்கிறோம். ஆமாங்கண்ணே, உழைச்சி நம்ம தர்ம பணத்தை தர்ம பெட்டியில் போடுறோம். ஆமாங்கண்ணே, ம் தேவ அக்னி சபையினுடைய காணிக்கை பெட்டி கிடையாது, தர்ம பெட்டி. அதனால தான் எத்தனை பேர் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க, எனக்கு உதவி செய்ய முடியுமா? ஆமாங்க, ஒரு சிலருக்கு நம்ம செய்யலை, ஏன்னா அவங்களுடைய ஆழம் பார்க்கணும், ஏன்னா நம்மளை ஏமாத்திடக்கூடாது. உடனே இந்த ஆள்கிட்ட கேட்டால் நம்மள்கிட்ட ஒரு நடிப்பு நடித்து வாங்கிடலாம், ஆனால் அந்த பணம் விளங்காது. அப்படி நம்மகிட்ட ஒருத்தர் நடிப்பு நடித்து நம்மளை ஏமாற்றி வாங்கினா அது விளங்காது. விளங்காது, பல பேர் பலவீனமாக போயிருக்காங்க, பல பேர் செத்தும் போயிருக்காங்க. ஆமாம், இந்த காணிக்கையில். ஆமாம், பலவீனமாக இருக்காங்க, செத்தும் போயிருக்காங்க. சரி, அது ஒரு உக்கார. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆமாம், இப்போ நான் இப்போ எல்லாரும் ஏன் அந்த வந்து மக்களுக்கு கொடுக்க முடியல, அவையவே வாழ்ந்துக்கிறேன். ஆமாம், தங்களையே மெய்க்கிற கிறிஸ்தவ மெய்ப்பனுக்கு ஐயோ. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ ஜனவரியிலேருந்து பார்க்குறோம். நான் நினச்சேன் கொரோனா காலத்தை மட்டும் போடுவோம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே தீவிரமாக இருக்கு. அதுக்கு முன்னாடி பயங்கரமாக இருக்குண்ணே நீதி. அப்படியா? அதனால் இருந்தாலும் ஜனவரியிலேருந்து சொல்லுவோம், இந்த இதுலேருந்து சொல்லுவோம். சரிங்கண்ணா, அதை லிஸ்ட்டை பாருங்கள். இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து நான் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செஞ்சுருக்கோம். ஆமாம், இப்போ நம்ம அதாவது நம்ம சபையில் செய்கிற நீதியை பார்த்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவங்களா இப்போ சென்னையிலேருந்து ஜோசப் பண்ணுறாங்க. ஜோசப் கேட்டார். ஆமாம், கேட்டிருக்காங்க. ஆமாண்ணே, ஜோசப்னு கேட்டார். ஆமாம், அவர் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொன்னார்னா, அவங்க சபையில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு வாடகை கொடுக்க முடியல, கொடுக்க முடியல, வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டம், 100 வீட்டுக்கு போனாலும் அட்வான்ஸ் கொடுக்க பணம். அப்ப நம்ம ஒரு 5000 ரூபாய் கொடுத்தோம்ண்ணே, 5000 ரூபாய் கொடுத்தோம்ண்ணே. 5000 ரூபாய் அவங்களுக்கு அந்த வாடகைக்கு, அந்த சகோதரிக்கு மட்டும். சரி, 5000 ரூபாய் அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செஞ்சோம். ஏன்னா ஜோசப் மூலமா, ஜோசப் கேட்டாரு, வந்து நம்ம உதவி செஞ்சோம். அதுக்கப்புறம் சொன்னாரு, இந்த மாதிரிண்ணே எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு. அதாவது ஒரு 5000 ரூபாய் பிரச்சனை வந்து. ஆமா, வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஆமா, அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு அழுத்த துண்ட போட்டு ரோட்ல நிக்க வச்சே கேட்டான்னு சொல்லிட்டாரு. ஆமா, உடனே நம்ம 15000 ரூபாய் அனுப்பணும். ஆமாங்க, அப்புறம் அவருக்கு வந்து இது, அதாவது அவரு ஒரு சபை வச்சிருந்தாரு, அதுக்கு வாடகை கொடுக்க முடியல, வீட்டு வாடகை சபை வாடகை அப்படின்னு சொல்லி ஒரு 15000 ரூபாய் கொடுத்தோம். ஆமாங்கண்ணா. ஆமாங்கண்ணா, அப்புறம் சாப்பாட்டு பிரச்சனைனு சொல்லி முன்ன பின்ன கொடுத்துருக்கோம். அது எவ்வளவு? ஒரு 30000 ரூபாய் அவருக்கு கொடுத்துருக்கோம்ண்ணா. 15000 ரூபாய் முதல்ல அவர் அதாவது கடன் பிரச்சனைக்கு கொடுத்தோம். அப்புறம் சர்ச்சு வாடகை கட்டணும்ட்டு ஒரு 10 ரூபா கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த நம்ம மெசேஜ் இருக்கட்டும், இப்போ வரைக்கும் அவருக்கு செஞ்சுட்டுருக்கோம். ஆமாம், இந்த மாதம் கூட உதவி செஞ்சோம். ஆமாங்கண்ணே, 1500. ஆமாங்கண்ணே. ஆமாங்கண்ணே. சரி, அவருக்கு மட்டும் 37500 ரூபா. 37500. அடுத்து வந்து டேவிட் ஆசீர், அதாவது அந்த தம்பி வந்து கால் அடிபட்ட பையன். ஆமாங்கண்ணே, ஒரு பையன் இருக்கான். ஆமாம், மனைவி பையன். அதாவது ரொம்ப கஷ்டப்படுற பையன். கஷ்டப்படுறான். ஆமாம், ஏன்னா அந்த காலை அடிபட்டதுலேயே அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். சின்ன பையன் தான். ஆமாங்கண்ணே, கொஞ்ச வயசு பையன். ஆமாங்கண்ணே. அப்போ டேவிட் ஆசிரியருக்கு வந்து நம்ம நிறையா உதவி செஞ்சுருக்கோம். அது எவ்வளோ வருது? அவருக்கு வந்து ஒரு 25500 ரூபா. இது வரைக்கும் அதாவது திடீர்னு ஃபோன் பண்ணுவாப்புல, சிலிண்டருக்கு பணம் இல்லைன்னு வாப்புல, சாப்பாட்டுக்கு இல்லைன்னு வாப்புல, அப்புறம் வாடகை, அப்புறம் அட்வான்ஸ், நிறைய பிரச்சனை அந்த பையனுக்கு தான். வீடு மாறினாப்ல, ஏன்னா தாய் தப்பேன், அவங்களுடைய சகோதரன், யாருமே உதவி செய்யல அந்த பையனுக்கு. அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பண்ணிருக்கோம்? 25500 ரூபா. 25500 ரூபா
அதாவது அந்த பையனுடைய வாழ்க்கைய தரத்தை ஏன்னா இல்லாட்டி வெட்டியா போயிருக்கு. ஆமா வாழ்க்கைய போய் சீரழிஞ்சிரும்ல. அது முடிஞ்சு. அடுத்து ஸ்டான்லின்னு ஒரு பாஸ்டர் நம்ம ராணிப்பேட்டையில வந்து அவர் சகோதரன் வந்து அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. கால் பண்ணாரு. நான் தான் கேட்டேன் என்ன பிரதர் கஷ்டப்படுறீங்களான்னு நான் கேட்டேன். அப்போ அவருக்கு ஒரு பகுதி அனுப்பணும். அப்புறம் வந்து அவருக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கோம். இன்று வரைக்கும் அவருக்கு உதவி செஞ்சுருக்கோம். இனிமேலும் செய்வோம். அவர் ஒரு வறுமையான வறுமையில் இருக்கிற ஊழியக்காரர். இதுவரை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து அவருக்கு ஒரு 12,500 வரைக்கும் இது வரைக்கும் போயிருக்கு. சைக்கிள்ல இருந்து சரி. அப்புறம் ஒரு நம்ம தாராபுரம் செல்வராஜ் அவர் ஒரு மாட்டுத்தன்மை இருக்கும். ஆமா அவருக்கு எப்பயுமே நம்ம செய்யறோம். நம்ம சபையில் அது செய்யறோம். ஆமா ஆமா சரி. அப்புறம் அந்திரேயா. ஆமா அவர் இப்போ என்னன்னு தெரியல. ஆமா அவரை பற்றி விசாரிக்கணும். சரி அவருக்கு உதவி செஞ்சுருக்கோம். அப்புறம் அதெல்லாம் வந்து எப்பயும் செய்யறது. எப்பயும் செய்யறது. ரெகுலராக நம்ம செஞ்சு சொல்றோம்ன்றது தேவையில்லை. அப்புறம் நம்ம கடைசியாக சொல்லுவோம். சரி சிங்கு வந்து முக்கியமாக வந்து இப்போ அவருக்கு வந்து அவர் மனைவி கர்ப்பமாக இருந்தாங்க. குழந்தை வர போகிறாங்க. நிறைய பேர் வந்து அவருக்கு டைரெக்டாகவே நான் பேச விட்டுருக்கேன். ஆமாம் நீதியில் நம்ம எப்பயுமே அவருக்கு 1,500 மாசமான கொடுத்துருவோம். கொடுத்துருவோம். போன தடவை ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா ஒருத்தர் நம்ம நம்ம மூலியமாக செஞ்சோம். அப்படி போகுது. அவருக்கு எப்பயுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அவரை வந்து டைரெக்டாக அந்த யூடியூப்பில் பார்க்குறதுனால அவர் நம்பர் நான் கொடுக்குறேன் நிறைய பேருக்கு. கேட்குறவங்களுக்கு பேசிக்கங்கன்றேன். சரி. அப்புறம் வந்து சுசீலா. அது வந்து ஆமாம் சென்னையில் இருக்கு. அது வந்து இந்த சின்னமலை ஏஜி மோகன். சின்னமலை ஏஜி மோகனுக்கு போய் உதவி செய்யலான்னு சொன்னான் அவனை. அவைய வேண்டி பேசுனா பெரிய ஆள் கிடையாது. சின்னமலை ஏஜி மோகன் புதுவாழ்வி ஏஜி. இப்போ 100,000 பேர் வருவாங்க இந்த சபைக்கு. ஒருத்தையும் கூட உதவி செய்யலை. யூடியூப்பில் பார்த்தவங்களாம் எருமாடு இப்போ பன்னிமை கூட இவங்க லாய்க்கல இந்த சபைக்காரங்க. அதனால் சரி அந்த பிள்ளைக்கு நம்ம தான் ரெகுலராக செய்கிறோம். அப்புறம் கம்பத்தில் உதயராணின்னு. ஆமாம் ஒரு ஹேண்டிகாப்டர் இருக்குது. மாற்றுத்திறனாளி. கண்ணுக்கு பிரச்சனை எனக்கு. அவங்களுக்கு ரெகுலராக பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கண்ணாடி வாங்குறதுக்கு நம்ம உதவி செஞ்சு. ஆமாம் அதுக்கு எவ்வளோ வாங்க. அதுக்கு மொத்தம் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க இது வரைக்கும். இது வரைக்கும் 10,000 ரூபா செலவாயிருக்கும். இப்போ சமீபத்தில் கண்ணாடி வாங்கி போட்டோம். சரி ரைட்டு. சபையிலேருந்து உதவி செஞ்சோம்னே அந்த கண்ணா ஆஸ்பத்திரியில் அரவிந்த் கண்ணா ஆஸ்பத்திரியில் என்ன ஒரு பாஸ்டர் அங்கே உதவி செஞ்சாரு. அப்போ நாங்கள் என்ன 500 ரூபா குறைச்சிக்கிறோம் குறைச்சிருக்காங்க. அது அப்புறம் நம்ம மாதுரையில் ஒரு ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும். ஆமாம் நம்ம உதவி செஞ்சோம். ஆமாம் அது யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஆமாம் அதுக்கு எவ்வளோ ஆச்சு. அதில் வந்து ஒரு 12,500 ரூபா அவங்களுக்கு அந்த மளிகை பொருள் வாங்கி மளிகை பொருள் ஒவ்வொருத்தரும் வாங்கி கொடுத்து ஒரு 10 பேர் வாங்கி கொடுத்தோம். ஆமாம் 10 பேர் அது 12,500 ரூபா சரி. அப்புறம் இப்போ நம்ம மலைவாழ் மக்களுக்கு அது இப்போ ரெகுலராக நம்ம செய்கிறோம். வீடுலாம் கட்டி கொடுத்துருக்கோம். ஆமாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கொரோனா ஆரம்பித்தோடனே ஒரு 1.5 டன் அரிசி அங்கே வச்சுருந்தோம் அவங்களுக்காக. அதை அப்படியே பகிர்ந்து கொடுக்க சொல்லுவோம். அதை வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியும். அது எப்படியும் ஓரளவுக்கு அமௌண்ட் வரும். சரி அது இருக்கட்டும். அடுத்து அடுத்து ஊட்டியில் தினேஷ்குமார்னு ஒரு ஊழியக்காரர். அவர் எப்படின்னீங்கன்னா அவருக்கு வந்து சபை ஆரம்பிக்கிறார். அவர் வந்து காணிக்கை வாங்கி ரொம்ப இது பண்ணுறவரில்ல. அவர் இப்போ நல்ல மனுஷன். ஓரளவு காணிக்கை வாங்காது. அப்புறம் நான் சொன்னேன் ஒரு அந்த பக்கத்து வீடு இருந்துச்சு. அந்த வீடு வந்து இவரவே ஊழியமே பண்ண விடாமல் செஞ்சாங்க. கடைசியில் ஆனால் பக்கத்து வீடு ஒன்று ஃப்ரீயாக கிடந்துச்சு. அது சொன்னால் அங்கே ஆரம்பிக்க வேண்டிய ஊழியம்னு என்கிட்ட எங்கே பிறகு பணம் இருக்குன்றார். அப்புறம் அதுக்கு எவ்வளோ அனுப்பினோம். ஒரு 4,000 ரூபா அனுப்பிச்சோம். அந்த வீட்டு அட்வான்ஸு அவர்கிட்ட ஒரு 5,000 இருக்குன்னாரு. 6,000 இருக்குன்னாரு. அப்புறம் நம்ம 4,000 கொடுத்தோம். சரி. அப்புறம் அடுத்து ஏசு ராஜான்னு எழுமலையில். ஆமாம் ஒரு பையன் கால் உடஞ்சி உட்காந்துருந்தாப்புல. கால் உடஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. அது சிரமப்படுறதுனால அந்த பயலுக்கு வந்து என்ன செஞ்சோம் எவ்வளோ செஞ்சோம். மளிகை பொருட்களும் வாங்கி கொடுத்தோம். கையில் நீங்கள் போய் நீங்கள் நேராக போய் பார்த்தீங்க. அவங்களும் உதவி செஞ்சுட்டு வந்தீங்க. அது ஒரு 2,500 ரூபா. நீங்கள் தனியாக கொடுத்துருக்கீங்க. ஓ நான் தனியாக ஒரு 1,000 ரூபா கொடுத்தேன். சரி இருக்கட்டும் பரவாயில்ல. அடுத்து நம்ம சபையில் உமான்ற ஒரு சகோதரி வந்து கஷ்டப்பட்டாங்க. ஆமாம் ஒரு கடன் அடைக்கும். ஆனால் நல்லா காணிக்கை நல்லா கொடுக்கும். கொடுக்கணும். உமா வந்து ஒரு அந்த பிள்ளை வந்து ஒரு சமையல்கார பிள்ளையாக இருந்தாலும் நீதி நிறையா செய்யும். ஆமாம்
பயங்கரமா சீ பயங்கரமான நீதிதான் மாதா வந்து தசமாவம் வந்து அதாவது தசமாவம்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அது உதாரத்துமா காணிக்கு கொடுங்க அது எவ்வளவு சம்பளம் வாங்குதோ ஒரு சமயல்கார பிள்ளையா இருந்தால 5000 ரூபாய் கொடுங்க ஆமா அது அந்த பிள்ளையோட மக ஒரு புள்ள இருக்கு காளிசேரின் அது வேலைக்கு போய் அது அப்ப 1000 ரூபாய் இந்த மாசமா 1000 6000 ரூபாய் கொடுத்துருக்கு ஆமா காணிக்கு ஆமா ஆனா ஒரு சாதாரண சமயல்கார சகோதரி தான் சமயல் பண்றாங்க ஸ்கூல்ல இப்ப அவருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அவசரத்துக்கு என்ன செஞ்சாம் ஒரு கடனுக்காக ஒரு 45000 ரூபாய் கடை இருக்குன்னு சொல்லவும் நம்ம ஒரு 15000 ரூபாய் அது அந்த கடனை ஏத்துக்கிட்டோம் ஆமா ஆமா 15000 ரூபாய் கொடுத்துறோம் சரி அடுத்து நம்ம இங்க நம்ம மெசேஜ் வெளியிடறாரு நம்பர் 1 சேனல் ஆ நம்பர் 1 சேனல் வந்து ஆமா அந்த வந்த தடவை சிரம சிரம போட்டுட்டாரு கொரோனா காலத்துல ஏனா அவருக்கு நம்ம புரோகிராம் வந்து ரெகுலரா இலவசமா தேடிடுறாரு அவருக்கு எதுவும் செஞ்சது இல்ல ஆமா நம்ம பணம் கொடுத்தது இல்ல இலவசமா போடுவாரு இந்த தடவை அவருக்கு ஒரு கஷ்டத்துக்காக ஒரு 5000 ரூபாய் நம்ம சபையில இருந்து உதவி செஞ்சிருக்கோம் கொரோனா காலத்துல ஆமா அடுத்து சென்னையில் செலின் ஒரு சகோதரி இருக்காங்க ஆமா ஒரு சகோதரி பேசுவாங்க ஆமா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க கனவு இல்லாதவங்க ஆமா அவங்களுக்கு ஒரு 3500 ரூபாய் இது வரைக்கும் ஒரு ரெண்டு தடவை நீங்க கொடுத்துருக்கீங்க சரி அடுத்து கோபின்னு ஒரு தம்பி வடபழனி ஆமா அவங்க அப்பாவோட சுகர் பேஷண்ட் ஆமா அவருக்கு 1500 ரூபாய் கொடுத்தாங்க 1500 ஆமா சாப்பாடு செலவுக்காக செலவுக்காக சரி கொரோனா டைம்ல ஆமா அப்புறம் நம்ம நம்ம சபையில இருக்காங்க சிவா தேனியில அது வர நம்ம சபை மக்கள் சபை மக்கள் ஆமா நம்ம சபை மக்களுக்கு ரெகுலராவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆமா அந்த கொரோனா பீரியட்ல வேல இல்லாத புறம் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துறோம் இப்ப வெளி மக்களுக்கு சொல்றோம் வெளி மக்களுக்கு ஆமா அதாவது சபையில இருந்து சபைக்கு வெளிய நம்ம எத்தனை பேருக்கு உதவி செஞ்சோம் ஆமா அதாவது ரெகுலரா வாங்காதவங்க அப்புறம் மாதரையில தெய்வேந்திரன் ஒரு ஆமா கண்ணு தெரியாதவர் அவங்க சகோதரர் அண்ணன் தம்பி ரெண்டு மூணு பேருக்குமே கண்ணு தெரியாது ஆமா அவரு மாதரை இல்ல அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தோம் 1500 ரூபாய் அவங்க கேட்டாங்க ஃபோன் பண்ணி அப்ப கண்ணு தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்தோம் 1500 ரூபாய் அப்ப குமரன் என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் வேலையே இல்ல அவனுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன் அவருக்கு இது வரைக்கும் ரெண்டு தடவை செஞ்சிருக்கோம் முன்னாடி ஒரு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்துருக்கோம் இப்பயும் மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்துருக்கோம் 2000 ரூபாய்க்கு சரி அப்புறம் ஒரு அவர் பொண்ணு கூட அந்த ஒரு விசேஷம் ஆமா ஆமா பெரிய பிள்ளை ஆச்சு ஆமா இப்ப வேற இப்ப மயவா ஜனருக்கு செய்யறப்ப கூட ஆமா அப்ப ஒரு மணி கொடுத்தா அந்த பையன் அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆச்சு பொம்பள பிள்ளை அதுக்கு ஒரு அதாவது 2000 ரூபாய் கொடுத்து கொடுத்தீங்க ஆ 2000 ரூபாய் கொடுத்து ஆமா 2000 பிளஸ் ஒரு 1000 3000 ரூபாய் கொடுத்து நினைக்கிறேன் சரி இருக்கட்டும் அப்புறம் குடியரசுன்னு ஒருத்தர் திருச்சியில இருந்து ஃபோன் பண்ணாரு அவரும் இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன் ஆமா அவர் பேர் குடியரசு குடியரசு திருச்சியில இருந்து பேசுறாரு திருச்சியில இருந்து பேசுறாரு அவருக்கு ஒரு 1500 ரூபாய் 1500 ரூபாய் மளிகை சாமானு கொடுத்தோம் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு அடுத்து ஐன்ஸ்டீன்னு ட்ரம்மர் ஆமா ஒருத்தர் திருச்சியில இருக்காரு ஆமா அவர் அதே மாதிரி எனக்கு வேலை இல்ல அப்படினுட்டு அவருக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை கொடுத்துப்போம் ஆமாங்க கொடுத்துப்போம் ஆமாங்க எவ்வளவு இருக்கு 4000 ரூபாய் கொடுத்துருக்கோம் 4000 ரூபாய் கொடுத்துருக்கோம் அவருக்கு அவர் கூட சொன்னார் எனக்கு யாருமே உதவி சொல்ல நீங்கள் யாருனே தெரியாது நம்மளுக்கு முகமே தெரியாது அப்படின்னு அவர் அவருக்கு ஒரு செஞ்சுருக்கேன் அவங்க அப்பா அம்மாவெலாம் எல்லாருக்குமே வறுமையில் இருக்காங்க சாப்பாடுக்கே இல்லை அப்போ ஒவ்வொரு டைமாக 4 ரூபா கொடுத்துருக்கேன் ஆ சரி அடுத்து பெரிய கருப்பன் ஒருத்தர் திண்டுக்கல்லேருந்து ஆமாம் திண்டுக்கல்லேருந்து ஒருத்தர் பேசுவார் ஊழியக்காரர் ஆமாம் ஊழியம் பண்ணுறவர் ஆமாம் அவருக்கு இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆமாம் இப்போ கூட கேட்டுக்கிட்டே இருக்காரு நம்ம ஒவ்வொருத்தருக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம மக்களே நிறைய பேர் சபையில இருக்கவங்களே ஏற்பட்டு வருவாங்க ஆனா ரெண்டு தடவை அவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க 2100 ரூபாய் செஞ்சிருக்கோம் 2100 ரூபாய் சரி அடுத்து எழில அரசின்னு சென்னையில இருந்து ஆமா அது வந்து எப்படின்னா ஒரு குடும்பமே அவங்களுக்கு விரோதமா எழும்பி அவங்கள வந்து சொத்து கொடுக்க மாட்டேன் பிரச்சனை அப்போ அவங்களுக்கு சாப்பாடுக்கே இல்லைன்னுட்டாங்க சொத்தே கிடையாதுன்னுட்டாங்க அந்த பிள்ளைய விரட்டி விட்டாங்க அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு தீய வச்சு விட்டாங்க அப்போ ட்ரெஸ் போடுறதுக்கே ட்ரெஸ் இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க அப்புறம் ஏதோ ஒரு தன்னார்வ தொண்டு நூறுத்தை பார்த்து இப்போ ஒரு இதில் போய் இப்போ தங்கியிருக்காங்க ஒரு ஹோமில் இப்போ தங்கியிருக்காங்க ஆனால் அவங்க கஷ்டத்துக்கு நம்ம என்ன 1500 ரூபா உதவி செஞ்சோம் அவங்களுக்கு உடனே அந்த ட்ரெஸ் கையில எதுவும் இல்லை அவங்க கணவருக்கு எல்லாருக்கும் அப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்காக கொடுத்தோம் ஆ சரி அடுத்து ஜான் ஒருத்தர் மாட்டுத்திறனாளி ஆமாம் அவருக்கு வந்து அதே சின்னமலை ஏஜி சின்னமலை ஏஜி மோகன் சபை
அங்க வந்து அந்த மாற்றுத் திறனாளி செய்ய சொன்னா எவனுமே செய்யல செய்யல ஆனா நம்மளோட இணைஞ்சாரு பில்லி கிரகம் அதாவது நுங்கம் இது வில்லிவாக்கத்துல மிலிட்டரி ஆபீசர் அவர் சபை வச்சிருக்காரு அவர் நம்மளோட சேர்ந்தாரு சேர்ந்து அவருக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு 10 ரூபாய் போட்டு விட்டான் இந்த தடவை நம்ம செஞ்சோம் சபையில இருந்து उड़ने அடுத்து சுதந்திரமணியின் ஒரு பெரிய ஒரு மாற்றுத் திறனாளி ஒரு கால் இல்லாத ஒரு திருநாடு நாசரேத்து ஆமா ஆமா அவருக்கு இப்ப நம்ம ரெகுலரா பண்றோம் மோலா அவர் பையங்க உதவி செஞ்சாங்க ஆமா கொரோனா வந்தேனே அவங்களுக்கே சாப்பாடு இல்ல அப்ப அவருக்கு நம்ம சபை என்ன செய்து நாசரேத் எங்க உசலமிட்டி எங்க அப்புறம் கேம்பல் அவருக்கு உதவி செஞ்சிருந்தாரு ஆமா அனுப்பி விட்டாரு நம்மளும் எப்பயே அனுப்பி விட்டுறோம் அவருக்கு இது வரைக்கும் அவ்வளவு செஞ்சிருப்போம் ஒரு 3000 ரூபாய் செஞ்சிருக்கோம் 3000 ரூபாய் ஆமா அடுத்து லாரன்ஸ் னு ஒருத்தர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி பூக்கடை ஆமா பூக்கடை வியாபாரி கஷ்டப்படுறேன்ட்டாரு அவருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு அனுப்புனா அவருக்கு 2500 ரூபாய் செஞ்சிருக்கோம் இது வரைக்கும் ஆமா சரி அடுத்து சாமுவேல் னு வேலூர்ல ஒரு பையன் வேலூர்ல ஊழியக்காரனால ஹலோ ஏண்டா இலே அவர் சொல்லிட்டாரு ஒரு நினைச்சாரு நானே பல சினிமா நடிகர்கள்லாம் பார்த்து வந்திருக்கேன் சினிமா நடிகர்கள்லாம் மிஞ்சிறீங்களாடான்ட்டு அவர் அதோட நல்லா அப்புறம் நம்ம என்ன செஞ்சோம் அவருக்கு ஒரு சின்ன 2500 ரூபாய் 500 ரூபாய் அனுப்பு ஆமா அதாவது அவர் செல்போனவே அடகு வச்சிட்டாரு ஆமாண்ணே வறுமையில செல்போன் அடகு வச்சிட்டாரு அதனால நம்ம என்ன செஞ்சோம் 2200 ரூபாய்க்கு அடகு வச்சாரு நம்ம 2500 ரூபாய் அனுப்பு சரி அவருக்கு ஆனா அவர் நம்பரும் கொடுத்துருவோம் யூடியூப்ல கொஞ்ச நாள்ல வீடியோ போடுவோம் ஆமா அது பாத்துக்கிட்டோம் யார் வேணாலும் பார்த்து உங்களுக்கு உதவி செய்யணும் செஞ்சுக்கலாம் இப்படி நிறைய பேர் ரெண்டு பையங்க வர இருக்காங்க ஆமா ரெண்டு பசங்க ஆமா சரி இது மாதிரி இது போக நம்ம சபையில ரெகுலரா நம்ம சபையில நிறைய பேர் ஏழைகள் இருக்காங்க மாற்றுத் திறனாளிகள் இருக்காங்க உங்களுக்கும் நம்ம ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கோம் குறிப்பா அள்ளிக்குண்டத்துல நம்ம ஒரு மாற்றுத் திறனாளி ஆமா ஒரு தடவை வந்து நம்ம வந்து அள்ளிக்குண்டத்துக்கு வந்து போக முடியல ஆமாங்க அப்ப வந்து லாக்டவுன் வந்து ஒரு மாசம் யாருமே வெளியேற கூடாது வெளியேற கூடாதுன்றாங்க அப்ப வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அக்கவுண்ட்ல போட்டு விட்டு ஒரு லாயர் அந்த ஊர்ல ஒரு லாயர் இருந்தாரு அவரை வச்சு நான் செஞ்சேன் எல்லாருக்கும் பணம் அனுப்பிச்சு விட்டு பணத்தை வந்து பிரிச்சு அவரு எடுத்து எல்லாருக்கும் ஆயிரம் கொடுத்தாங்க சரி அது எவ்வளவு அது அப்ப வந்து ஒரு 7500 ரூபாய் கொடுத்தாங்க அந்த அப்ப இருக்கிறவங்க சரி அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரையும் மாதம் மாதம் அவங்க கிராமத்துக்கே போயிட்டு நம்ம மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வருவோம் போயிட்டு வர்றோம் அப்படி இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி கொரோனா வந்ததுலேருந்து அவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம நான் ஒரு 46500 நம்ம செலவு பண்ணியிருக்கோம் 46500 46500 ரூபா 50000 நெருக்கி இருக்கு மாட்டுறது இது வரைக்கும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் சரி அவங்களுக்கு ரெகுலராகவே பண்ணிட்டு இருக்காங்க மொத்த கணக்கு சொல்றீங்க
அதாவது ஜனவரில இருந்து ஜனவரில இருந்து இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் ஆமா ஜனவரில சேக்கல பிப்ரவரில இருந்து ஜனவரி சேத்தா 55 அது இன்னும் கூடி போயிடும் பிப்ரவரில இருந்து கொரோனாவுல இருந்து போட்டுருக்கீங்க ஆமா ஆமா கொரோனா வந்த பிறகு இந்த 3 மாசத்துல ஆமா ஆமா சரி அப்புறம் நம்ம சபையில இருக்காங்கனே நம்ம சபையில நிறைய பேருக்கு நம்ம மாதம் மாதம் அது ரெகுலரா அது நம்ம சபையில இருக்கவங்க அது கணக்குல சொல்லலாம் ஏனா அவங்களும் கொடுப்பாங்க ஆமா அவங்களும் நம்ம சபையில வாங்குவாங்க வாங்குற ஏளைய நமக்கும் கொடுப்பாங்க ஆமா அவங்கள பத்தின பிரச்சனை இல்ல ஆமா இது வரைக்கும் மொத்தமா நம்மளுடைய செலவு அதாவது செலவுல உதவி செஞ்சது அவங்கள நம்ம சபை தாங்கி இருக்கு இது வரைக்கும் மொத்தத்துல மொத்தத்துல வந்து ஒரு 330000 ரூபாய் நம்ம வந்து இப்படி எல்லாருக்கும் मतसभा பேங்க் பேலன்ஸ் இருக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கு மாயங்காரனுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு மகளுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு பொண்டாட்டி ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கு ஆமா ஆமா ஆனா எல்லாமே ஆண்டவருடைய நாம மகிமைக்கு தான் நம்ம செய்றோம் சமீபத்துல எனக்கு ஒருத்தர் பேசினாரு அவர் வந்து பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்காரு அவர் பேசி உங்களுக்கு ஒரு வேன் வேணுமா பிரதர் அப்படிண்டாரு நான் நினைச்சேன் என்ன அவர் திடீர்னு கேக்குறாரு உடனே அவர் சொல்றாரு நானா வம்பா கேக்குறேன் நினைச்சு தப்பா நினைச்சறாங்க இல்ல ஏன்னா அவர் பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்காரு ஏப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு அது செய்றாரு இப்போ ஒவ்வொரு சபையிலயும் நாங்க கார் வாங்குனா அது வாங்கணும்ன்றாங்க இல்ல இப்போ எனக்கெல்லாம் டவுட் அடிக்குது குறிப்பிட்ட ட்ரஸ்ட்ல வாங்கி ஏனா இங்க இங்க புறங்க மக்கள்ட காசு வாங்குறானோ அப்படினு இப்ப எனக்கு டவுட் அடிக்குது அது உண்மைதானே அவரா கேட்டாரு நான் சொன்னே இருக்கட்டும் பிரதர் நான் அப்புறமே சொல்றேன்ட்ட சரியான அதாவது 12 வேற 15 வேற உட்கார்ற மாதிரி ஒரு இந்த டாடா விஞ்சர் 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 விஞ்சரா சூப்பர் வண்டி அது அந்த வண்டி இருக்கு அவர் உட்காரலாம் அவர் என்ன கால் பண்ணி அவரே வாலண்டியா கேட்டாரு அவரும் அதாவது யூடியூப்ல பாக்குறாரு இவங்க உண்மையா இருக்காங்க அப்படி நினைக்கிறாரு இப்போ நம்ம அவருக்கு வந்து அது இலவசமா தான் குடுக்குறேன்றாரு இப்போ ஒவ்வொரு சபையிலயும் ஒரு ஒரு ஒன்னு வாங்குறானோ அத மக்கள்ட்ட வந்து காசு வாங்குறேன் அப்ப சபைக்கு செய்யிறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல இருக்காங்கல்ல ஆமா இப்ப நமக்கு இலவசமா அவளை செய்யறன்றாரு ஆமா நம்ம பதவிக்கு இருக்கட்டும்ட்டான் ஆமா இல்ல சொல்றேன் இப்ப 330000 ரூபாய் பிப்ரவரில இருந்து ஆமாங்க சும்மா எவ்வளவு பணம் எவ்வளவு மக்களுக்கு உடைய அதாவது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற கடவுள் இதுல வந்து இப்ப இத்தனை பேரும் நம்ம பாத்துக்கோம்னா உங்க நம்மள யாருன்னு பார்த்ததுல நம்ம அவங்க முகத்தை அதுல ஒரு பெரிய காரியம் பெரிய காரியம் தான் ஒருத்தர் இப்படி தான் ஒரு ஒரு சௌரி பேசிச்சு ஆனா நிறைய கேள்வி கேட்டேன் யாரையுமே கொஞ்சம் டவுட் அடிக்கணும்ல அப்புறம் யூடியூப்ல அவங்க யாருன்னு கேட்போம் படம் கேட்போம் இதெல்லாம் எதுக்குன்னா நம்மள ஒரு ஆள் ஏமாத்திர கூடாது ஆமா காசு கொடுக்குறேன்னு உங்கள்கிட்ட கேட்டால் கொடுப்பாங்கன்னு எவனும் பொய்யை சொல்லி வாங்கிட்டானே என்ன செய்யுது அதனால யூடியூப்ல எங்களுக்கு உங்கள் படத்தை எடுத்து அனுப்புங்க அப்படின்னு கேட்போம் சில விட்னஸ் கேட்போம் ஆனால் சொல்லுவான் பொய்யா வாங்கினா அந்த பணம் விளங்காது உன் குடும்பம் தான் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா அது ஆண்டவர் பணம் ஆண்டவருக்காக செலவு பண்ணப்படுது இப்போ ஆதிகால அப்போஸ்தல சபையில் இருந்த பணத்தை சபையில் மக்களுக்கு தான் செலவு செலவு பண்ணாங்க இப்போ ஒரு ஒரு பாடத்தையும் ஒரு வருஷம் வந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுறது இப்போ இது வந்து இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு தான் செய்கிறோம் ஆமாம் நம்ம இப்போ நம்ம பெருமைக்கு இதில் வந்து பேசலை நம்ம பெருமைக்கு பேசலை இப்போ நான் வந்து ஒரு கோட் போட்டு உட்காந்து அந்த 330000 நான் பாட்டில் திருட்டு இயேசு என்னை ஆசீர்வதிச்சார் என்னை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் நல்லா இருக்கீங்களாண்டா இல்லைண்ணே இவ்வளோ சின்ன சபையில் இருந்துட்டு இவ்வளோ இவ்வளோ நம்ம செலவு பண்ணுற மாதிரி கணக்கு காமிக்கிறோம் ஆமா இதுல என்னத்த பெருமை பாராட்ட வேண்டியிருக்கு இல்ல ஒண்ணும் இல்ல இவங்க இளந்ததை குறித்து இளந்ததை குறித்து நம்ம இளந்ததை பேசுறோம் ஆமா அன்னைக்கு சரி ஒரு நாள் கேட்டேன் ஏலே கிறிஸ்தவ மக்களே போதைங்களா ஏலே முட்டா போதைங்களா ஒரு உனக்கு பொண்டாட்டி கட்டின சாட்சி சொல்றேன் வீடு கட்டின சாட்சி சொல்றேன் ஆம்பளை பைய வத்தி சாட்சி சொல்றேன் கார் வாங்கின சாட்சி சொல்றேன் பெரிய லட்சக்கணக்கா சம்பளம் வாங்குற சாட்சி சொல்றேன் அந்த சாட்சி வந்து மண்ணுக்குரியது இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து பிறர்க்காக வாழ்ந்து பிறர் நீரை துடைத்து பிறர் பசியை போக்கி வாழ்பவன் வாழ்பவனே அதுக்குரியவன் இப்ப இழந்ததை குறித்து மண்ணு
உங்களுக்கு எதுக்குடா சேர்த்து வைக்கிறீங்க? இந்தா மதுரையில ஹாரிஸ்னு ஒருத்தர் இருக்கான். ஆமா, அவெல்லாம் 7 கோடி. இப்ப வந்து அதெல்லாம் வந்து 100 கோடியா இருக்கு சொத்து. ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு அவ்வளவு சொத்து இருந்துச்சு. யா, அதே அந்த சபைக்கு போற மக்கள் எல்லாம் வீடு இல்லாம இருக்கு. கஷ்டப்படுறான், கஷ்டப்படுறான். அதெல்லாம் எங்க போய் சொல்றது? கொஜபாசன், நம்ம இழந்ததை குறித்து, சபை பிறர் பாரம் சுமந்ததை குறித்து, பிறர் கண்ணீரை துடைத்ததை குறித்து மேன்மை பாராட்டுறான். இவனை மாதிரி என்ன கோட்டு போட்டு பாமானம் பண்ணி கார்ல வந்து பாமானம் பண்ண அவருக்கு புது கார் வாங்கினே எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி மேன்மை வரேன். அதாவது ஊழியக்காரன் தரித்திரனை மிதிக்கிறான். அவன் அப்ப தரித்திரனை நீ தரித்திரனுக்கு நீ கொடுக்கலன்னா அந்த ஊழியக்காரன் யாருன்னா தரித்திரம் பிடிச்ச நாய். பிச்சைக்காரன் ஒரு மனுஷனுக்கு அவன் பகுந்து கொடுக்கலன்னா இவன் தான் பிச்சைக்காரன். ஒரு பிச்சைக்காரருக்கு பகுந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்காதவன் பிச்சைக்காரனாய். ஊழியக்காரன் தான். இப்ப நம்ம சபையில எண்ணிக்கை அவ்வளவு கம்மி. ஒரு மீட்டிங் போட்டா 100 பேர், 150 பேர்ன்றது அதிகம். ஆனா பெரிய மீட்டிங் போட்டோம்னா ஆட்கள் கூடுவாங்க, ஒரு 450 பேர் வருவாங்க. அதுல எல்லாருமே வாங்குறவங்க தான் அதிகபட்சம். குடுக்கறவங்க ஒரு 30 பேர் இருப்பாங்க அன்னைக்கு. இப்போ சபையில் எத்தனை பேர் கொடுக்குறவங்க இருக்காங்க? ஒரு 15 பேர் இருக்காங்க. அதுக்கு மேலே இல்லை. அதுலேயுமே அந்த தர்ம பெட்டி பிரித்து காட்டி அன்னைக்கு பிரித்து எண்ணி சொல்லிடுறோம். சொல்லி மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாச்சு. அவ்வளோதான். எல்லாம் வெளியரங்கமாக இருக்கு தேவக்கினி சபை. இதை போல் எல்லா சபையும் இருக்குன்னு தான் நாங்கள் பேசுகிறோம். இதே மாதிரி பவுல் அப்போஸ்தலர் காலத்தில் பேதுரு பாதத்தில் காணிக்கை வச்சாச்சு, பகிர்ந்து கொடுத்துட்டார். பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லைன்ட்டார் அவர் கையில். அதைத்தான் நம்ம சாட்சி கொடுக்குறோம். அது மாதிரி இப்போ நாங்கள் ஏன் இதை வாசிக்கிறோம்னா, எல்லா சபையிலும் நீ என்ன செஞ்ச? யூடியூப் போட்டு எவன் தான் பேசாமல் இருக்கான்? அவையவே பேசிக்கிட்டே இருக்கேன் சபையில். இப்போ நம்ம இப்போ ஞாயிற்றுக்கிழமை நல்லா லாக்டவுன் ஆகி போச்சா? யூடியூப்ல தானே பேசுகிறாங்க இல்லையா? சொல்லுங்கடா, எவ்வளோ பேரை பகிர்ந்து கொடுத்தேன், என்ன கொடுத்தேன். நாங்கள் ஒருத்தர் கேட்டிருக்காருல்ல, பூ வியாபாரி பெரிய சபைக்காரனை கேட்டிருக்காரு. 6,000 பேர் வர சபைக்கு போன் பண்ணி ஐயா இப்படி கஷ்டப்படுறேன் நானே ஒண்ணுமில்லாம பரலோகத்தை பார்த்து அதாவது பவுல் டிவி நேயர்களுக்கு தேவ அக்னி சபை விசுவாசிகளுக்கு வாஸ்து கேட்டு 3,30,000 ரூபாய் கொடுத்துருக்கோம்னா இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதே வேற ஊழியக்காரனா இருந்தா வீடு கட்டி பொண்டாட்டி வழிக்கு சோகமா வாழ வச்சுட்டேன் இப்ப நான் அதுல தொடாதனால இவ்வளவு என்ன செய்யுது மக்களுக்கு போகுது இப்ப நானும் உழைக்கிறேன் நானும் தர்ம பெட்டியில போறேன் அப்ப ஒவ்வொரு சர்ச்சிலையும் அவன் பெட்டியை வந்து தர்ம பெட்டியா வைக்கணும், காணிக்க பெட்டின்னு வைக்கணும். மற்ற கோயில்கள் காணிக்க பெட்டி. நீ தர்ம பெட்டியா இருக்கு. அதுதான் அப்ப அதிகால அப்போஸ்தலர் சபையில சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல
தர்ம பெட்டி இருக்கான்னு கேளு. அதுல ரெண்டு வெட்டி வைப்பேன், காணிக்க பெட்டி வைப்பேன், தர்ம பெட்டி வைப்பேன். ஏல ஏன்டா அரிசி இல்லைன்னு சொல்லு, ஊழியாக்காரனுக்கு உனக்கு எம்பிட்டு அரிசி வேணும், சனம் வாங்கி கொடுக்கும் பாஸ்ட் இருக்குண்டா. அதெல்லாம் அள்ளி எரிச்சிருவாங்க, நிரம்பிடும்
இதே ஜானுக்கு வந்து நம்ம போட்டுறோம் வீடியோ போட்டுறோம் ஆமாங்க ஜானுக்கு போட்டுறோம் ஆமாங்க போட்டுறோம் ஆனா அதுவரை விசாரிச்சு நன்மை செய்யிறதுக்கு ஆள் இல்ல ஆள் இல்லனே அதேது நம்ம சிங்கை பத்தி ஒரு வீடியோ போட்டோம் ஆமா ஊளியே கரெக்ட் கஷ்டப்படுறாரு அதுக்கு எத்தனை கால் எனக்கு அதே மோகன் வந்து கஷ்டப்படுறாப்லனு போட்டோம் இப்போ அடுத்து இப்போ இவர குளோட் குளோரி ரெண்டு பேரும் ஹேண்டிகேப்ட் மாற்று திறனாளி அந்த வீடியோ போட போறோம் நம்பரே போட போறோம் அவங்களுக்கு எத்தனை ஃபோன் தான் போகுது போறோம் பாப்போம் அம்மா அந்திரேயாவுக்கு வந்து போன் நம்பரே போட்டோம் ஒரு நாள் பேசல மாற்றுத்திறனாளி கால் இல்லாத யாருமே பேசல அதே மாதிரி நம்ம தாராபுரத்துல செல்வராஜ் வீடியோ போட்டுருக்கோம் அதெல்லாம் யாருமே பார்க்கல ஆனா சிங்கு வந்து ஒரு ஊழியக்காரன் மனுஷிங்க எப்படி அதான இயேசு சொல்லிட்டாரு ஊனர் சப்பானி கூட ஒரு ஏழைக்கு செஞ்சாதான்டா எனக்கு செஞ்ச மாதிரி ஆனா சிங்கு வந்து ஒரு உடஞ்சி வச்சு பூரா உடம்பு ஊரா ஒருங்கி போச்சு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை செய்யட்டேன் செய்ய வேணாம் சொல்லல மாற்றுத்திறனாளி ஆயிட்டாரு அவர் மாற்றுத்திறனாளி ஆயிட்டாரு செய்ய ஆனா ஒரு ஊழியக்காரன் மாற்றுத்திறனாளியா அப்ப மற்ற மாற்றுத்திறனாளி கேட்கறது ஏன் மனசு வரல அது நம்ம சொப மக்கள் தான் அதை பார்ப்பாங்க தேவகனி சோப மக்கள் தான் அப்படின்னு மேன்மையை பாராட்டுறோம் நல்ல கணக்கு கொடுத்துருக்கான் இன்னும் நிறைய இன்னும் இருக்கு நிறைய நாங்கள் சொல்லலை எங்கள் சபைக்கு செஞ்சதெல்லாம் மன மொத்த கணக்கு அவ்வளோ வந்திருக்கு சபைக்கு செஞ்சது எங்கள் சம மக்கள் செஞ்சதை நாங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் யாராருக்கே செஞ்சால் அதை சொல்கிறோம் கொரோனா பீரியடில் எத்தனை பேர் செஞ்சோம் எங்கள் மக்களுக்கு நாங்கள் எப்பயும் முகமரியாதவர்களுக்கு செஞ்சதை நாங்கள் சொல்லிக்கலாம் இப்போ சென்னையில் இருக்க ஜோசப் நாங்கள் பார்த்தது இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து கரண்டில் தான் இருக்காரு நல்லா சத்தியத்தை நல்லா வாஞ்சியாக கேட்குறாரு அவர் ஒரு ஊழியக்காரரு அப்புறம் ராணிப்பேட்டையில் ஒரு ஊழியக்காரர் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊழியக்காரங்க தானே நம்ம செஞ்சு ஆ ஊழியம் பண்ணுறவங்க கஷ்டப்படுறவங்களும் செஞ்சிருக்கோம் நம்மளும் செஞ்சிருக்கோம் உடனே கிறிஸ்தவனை வயிறம்னோடனே கிறிஸ்தவ ஊழியக்காரன் உண்மையாக நாங்கள் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பவுல்டி நேயர்களுக்கும் தேவா அக்னி சபை விசுவாசிகளுக்கும் இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இதாகும் ஆமென்.